Hi friends, welcome to Karpom Karpipo. Last class la earth oda motion and earth oda interior part pathi paathirundhom. Indha class la major landforms of earth oda nilaparappa pathi paakaporom. So landforms nilaparappu abdingiradha rendu vagaiya pirikkranga, internal process and external process. Bhoomikku mel parappa da vandu internal process and andha mel parappukku konjam velila ulla pagudhi enna nu solluvona external process nu solluvom. Internal process la vandu uplifting and shrinking, okay va. And external process nu eduthona wearing down and rebuilding, adhaavadhu bhoomila irukkakoodiya theemanam naala enna aagumna erode aagum. அண்ட் ரீபில்டிங்னா வந்து மறுசீரமைப்பு. ஸோ எரோட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு சில மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும், அதுதான் அது சேர்ந்து தான் வந்து நம்மளுக்கு ரீபில்ட் ஆகுது, மறுசீரமைப்பு ஆகுது, ஓகேங்களா. இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸில் இருக்கக்கூடியது. அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் எடுத்தோம்னா த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின், பிளாட்யூஸ் அண்ட் பிளெயின்ஸ், ஓகேவா. மவுண்டெயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மலைகள், பிளாட்யூஸ்னா பீடபூமி, பிளெயின்ஸ் அப்படின்னா சமநிலை. ஃபஸ்ட்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு மவுண்டெயின், ஓகேங்களா. மவுண்டெயின்னா என்னென்னா இப்படி லேண்ட் இருக்குதுன்னு வைங்களேன், இதுதான் நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹில் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. இதுதான் வந்து இது வந்து 600 meters மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து மவுண்டெயின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே உள்ளது என்னென்னு சொல்லுவோம்னா ஹில், குன்று அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அண்ட் வந்து மவுண்டெயின்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், மேலே ஏற ஏற தான் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாகிட்டே போகும், ஓகேவா. அண்ட் மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் என்ன ஆகுனா கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிளேஷியர்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஃப்ரோசன் ரிவர்ஸ் ஆஃப் ஐஸ், அதாவது நீர் ஓடும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன பனிக்கட்டியாக உறைஞ்சி போய் இருக்கும். அந்த பனிக்கட்டியாக உறையிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா கிளேஷியர்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா. அண்ட் எல்லா மவுண்டெயின்ஸுமே வந்து கடலுக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, கடலுக்கு கீழேயும் ஒரு சில மவுண்டெயின்ஸ் இருக்குது. என்ன மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா மௌனக்கியா அப்படிங்கிற மவுண்டெயின். அது எங்கே இருக்குன்னா பசிஃபிக் ஓஷனில் இருக்குது, ஓகேவா. பசிஃபிக் ஓஷனில் ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அதோட நிலப்பரப்பு அதாவது அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 meters, ஓகேவா. ஸோ இது மவுண்ட் எவரெஸ்டோட நிலப்பரப்பை விட அதிகம். மவுண்ட் எவரெஸ்டோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8488 meters, ஓகேங்களா. இதை விட இந்த மௌனக்கியாவோட உயரம் வந்து அதிகம். ஸோ மவுண்டெயினில் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால பாப்புலேஷன் அங்கே ரொம்ப கம்மி, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்மிங் அங்கே வந்து நம்ம விவசாயமும் பண்ண முடியாது, ஓகேவா. அண்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ லைன். இப்படி ரேஞ்சஸ் அதாவது நம்மளோட மவுண்டெயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதாவது 100 kilometers மேலே போச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா அதை வந்து மவுண்டெயின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. அண்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ் அண்ட் ஆண்டஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மவுண்டெயின்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா. சென் தென் மவுண்டெயின்ஸை வந்து 3 types கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்துலாமா? Types of mountains, fold mountains, block mountains and volcanic mountains. First, fold mountains, we will talk about earth surface fold and rise into peak. It is formed due to the face-to-face orogenetic movement generated by endogenetic force, okay. அதாவது இதுதான் நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி பீக்கில் வந்துட்டு இப்படி ஃபோல்ட் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி நிற்கிறது தான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின், ஓகேவா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A4 sheet எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு கார்னர்ஸையும் வந்து உள்ளே நோக்கி கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி வருமா? ஸோ அதுதான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின், ஓகேவா. அது எதனால் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால தான் அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா, ஆல்ப்ஸ், ஆண்டஸ், ராக்கீஸ் அண்ட் அட்லஸ். இதுதான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, யங் ஃபோல்ட் மவுண்டெயின் அண்ட் ஓல்டு ஃபோல்ட் மவுண்டெயின். ஸோ யங் ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு இந்தியாவில் அறவள்ளி ரேஞ்ச், அறவள்ளி ஹில்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மவுண்டெயின், ஓகேவா. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள், அது போக இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்பலாச்சியன் அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின், அண்ட் உரல் மவுண்டெயின் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின். ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் பிளாக் மவுண்டெயின். பிளாக் மவுண்டெயின் என்னென்னு பார்த்துலாமா? லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் ப்ரோக்கன் டிஸ்பிளேட் வெர்டிக்கலி இன்டூ பிளாக்ஸ். இதுதான் நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ்னு வைங்களேன். ஸோ இதில் குட்டி குட்டி பிளாக்ஸாக ஃபார்ம் ஆகுது, ஓகேவா. மேலே கீழே இப்படி குட்டி குட்டி பிளாக்ஸாக ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ். ஸோ அப்லிஃப்டட் பிளாக்ஸ், அதாவது இந்த அப்லிஃப்டட் பிளாக்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்ட் பிளவிடை மேடு, ஓகேங்களா. அண்ட் லோவர்டு பிளாக்ஸ், இந்த லோவர்டு பிளாக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராபன். கிராபன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளவிடை பள்ளம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூரோப்பில் இருக்கக்கூடிய ரைன் வேலி அண்ட் வோஸ்கஸ் மவுண்டெயின். இதுதான் வந்து பிளாக் மவுண்டெயின்ஸோட எக்ஸாம்பிள். தென் வல்கானிக் மவுண்டெயின்ஸ், ஓகேங்களா. வல்கானிக் மவுண்டெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிமலையினால் வரக்கூடியது தான் வந்து, எரிமலையினால் உருவாகிற அந்த
மவுண்டெயின் தான் வந்து வல்கானிக் மவுண்டெயின். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின், அண்ட் ஃபுஜியாமா அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்டெயின். ஓகேங்களா, அண்ட் மவுண்டெயின்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. யூசஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வாட்டர், கிளேஷியர்ஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ரிசர்வாயர்ஸ் ஃபண்ட் ஃபார் ஹியூமன் யூஸ், இரிகேஷன் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, ரிவர் வேலிஸ் டெரேஸ் அண்ட் கல்டிவேஷன், அண்ட் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, ஃபாரஸ்ட் ஃபியூவல் ஃபுடர் அண்ட் ஷெல்டர் அதர் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் இந்த டூரிசமாகவும் நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம், அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய விளையாடுறதுக்கும் அந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. என்ன மாதிரி விளையாட்டுனா பேராகிளைடிங், ஹேண்ட் கிளைடிங் அண்ட் ரிவர் ராஃப்டிங், ஸ்கீயிங் அப்படிங்கிறது. ஓகேவா, தென் மவுண்டெயின்ஸ் பற்றி பார்த்தாச்சு. பிளாட்யூஸ்லாம் பார்த்துடலாமா. பீடபூமி அதாவது பிளாட்யூஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஃப்ளாட் லேண்ட் டேபிள் லேண்ட் அபோவ் சரௌண்டட் ஏரியாஸ், இதுதான் நம்மளோட லேண்டுன்னு வைங்களா. இதில் டேபிள் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிறதா வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பிளாட்யூ, பீடபூமின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது நம்மளோட ஓல்டு பிளாட்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்யூ. இந்தியாவிலே பழமையான பிளாட்யூ எதுனா டெக்கான் பிளாட்யூ. ஓகேவா, அதாவது பிளாட்யூவோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப யங்கான ஓல்டான பிளாட்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்யூ, இந்தியாவில் இருக்கக்கூடியது. அண்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாட்யூ, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்யா, டன்சேனியா, உகண்டா. அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்யூ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் பிளாட்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபெட் பிளாட்யூ, அது வந்து நம்ம கடலோட அடிமட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000-6000 மீட்டர் வரைக்கும். ஓகேவா, 4000-6000 மீட்டர் அபோவ் சீ லெவல். ஓகேவா, அங்கே வந்து நம்மளுக்கு நிறைய மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது, அதனால் என்ன கனிம வளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பிளாட்யூவில் வந்து கோல்டு அண்ட் டைமண்ட் கிடைக்குது. அண்ட் சோட்டானாக்கூர் பிளாட்யூ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாட்யூ. ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு அயன், கோல் அண்ட் மெக்னீஸ் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா, அதாவது பிளாட்யூஸில் அதிகமான உயரத்திலிருந்து கீழே விழுகிறதா என்னென்னு சொல்லுவோம்னா நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்ட்ரு ஃபால்ஸ், இது இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா, இது வந்து சோட்டானாக்பூர் பிளாட்யூனால சுபர்நேகா அப்படிங்கிற நதியினால் உருவாகுது. தென் லாவா பிளாட்யூஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் பிளாக் சாயில், ஃபர்டைல் ஃபார் கல்டிவேஷன், இங்கே வந்து கருமண் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பயிரிடுறதுக்கு ரொம்ப உகந்த இடம் வந்து லாவா பிளாட்யூஸ். ஓகேவா, தென் சமவெளி பிளெயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. பிளெயின்ஸ் அப்படின்னா சமவெளி, பூமி தான் அப்படின்னு வைங்களா. பூமியோட நிலம் வந்து பறந்து போய், அதாவது நிலங்கள் வந்து பறந்து போய் நம்மளுக்கு இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா சமவெளின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்ட்ரெச்ட் ஃப்ளாட் லேண்ட், இது வந்து 200 மீட்டர் அபோவ் த சீ லெவல். ஓகேவா, இது சமவெளி எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நதிகள் அதாவது ரிவர்ஸ் ஆறுகள்னாலேயும் இணை ஆறுகள்னாலேயும் தான் உருவாகுது. ஆறுகள் எப்படி நம்மளுக்கு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு உருவாகுது, அதாவது நம்ம மலையிலேருந்தான் நம்மளுக்கு ஆறுகள் உருவாகுது. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஆறுகள் வந்து மவுண்டெயின் மூலமாக வரும்போது என்ன ஆகும்னா ஒரு சில மினரல்ஸ் அதாவது ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும், ஸ்டோன் ஸ்லிட் அண்ட் சாண்ட் அதாவது மண் கல் அந்த மாதிரி வண்டல் மண் இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும், அதை பாதியிலே வந்து நம்மளுக்கு நிலப்பரப்பில் விட்டுட்டு போயிடும், அதாவது டெபாசிட் ஆயிடும். அதுதான் வந்து அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சமவெளியாக உருவாகுது. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு பிளெயின்ஸ். ஸோ பிளெயின்ஸில் வந்து அதாவது சமவெளியாக இருக்கிறதுனால நம்ம அங்கே வந்து உயிர் வாழலாம், அங்கே வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அந்த ரோடெலாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் லார்ஜஸ்ட் பிளெயின்ஸ் இன் ஏஷியா எது, உயரமான சமவெளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா பிளெயின் இன் இந்தியா, அண்ட் யங்கர்ஸ் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கக்கூடிய உயரம் நீளமான சமவெளி. ஓகேவா, சமவெளியில் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும், அண்ட் வீடு கட்டுறதுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, அண்ட் வந்து ஃபர்டிலிட்டினால் நம்ம வந்து என்ன சொல்கிறது விவசாயம் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு வந்து அது உகந்த இடம் தான் வந்து சமவெளி பிளைன்ஸ். ஓகேங்களா, அண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் பீப்புள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு லிவ் இன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இன் பிளைன்ஸ், கல்டிவேஷன் ஹவுசஸ் ரோட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து ரோடு போடுறதுக்கோ இல்லை நம்ம வந்து பாசனம் அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கோ உகந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா பிளெயின்ஸ் தான் மவுண்டெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ இன்றைக்கான கிளாஸ் இவ்வளோதான், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கானிசம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண லேண்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 questions கேட்குறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், தென் செகண்ட் க்வெஸ்சன் ஓல்டஸ்ட் பிளாட்யூ, தென் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் பிளெயின்ஸ்.
த்ரீ கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுவரைக்கும் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.